குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 மெயினான டாபிக், தற்சார்பு வாழ்வியல், தற்சார்பு பொருளாதாரம், எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. ஏன் இதை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா, இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் மாபெரும் சம்பந்தம் உண்டு, மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு, சும்மா சின்ன விஷயம் கிடையாது. இந்த தற்சார்பு வாழ்வியல் அப்படின்றது பரஞ்சோதி மகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் மகான் என்ன சொல்றாரு அப்படின்னா, புதுசா ஒரு நாலு குழந்தைய பெற்றுக்கணும், அந்த நாலு குழந்தையும் நல்ல ஹெல்த்ல பிறக்கணும், நல்ல அப்பா அம்மாவுக்கு நல்ல ஹெல்த்தியா இருக்கக்கூடிய பாடியில இருந்து அந்த குழந்தை ஒரு நாலு குழந்தை பெற்றுக்கணும், அந்த நாலு குழந்தைய கொண்டு போய் யாருமே இல்லாத ஒரு கடல்ல, கடலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு தீவுல, ஒரு பெரிய தீவுல நீங்க விட்டுறீங்க அப்படின்னா, எந்த லாங்குவேஜ் சொல்லி தர வேணா, அவங்களுக்கு எந்த டீச்சிங்ஸ் வேணா, அவங்களுக்கு டிவி வேணா, நியூஸ் பேப்பர் வேணா, எந்த என்டர்டைன்மெண்ட் வேணா, எதுவுமே கொடுக்காதீங்க. மூணு வேளை சாப்பாடு, ஹெல்த்தியான சாப்பாடை மட்டும் கொடுத்துக்கிட்டே வாங்க. அந்த நான்கு குழந்தைகளில் வரக்கூடிய எதிர்காலத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில மிக உயர்ந்த புத்திசாலியா இருப்பான், மிக உயர்ந்த திறமசாலியா இருப்பான் அப்படிங்கிறாரு. அது எப்படி பாசிபிள் அப்படின்னா, இந்த மனசை வெளியில போக விடாம தனக்குள்ளேயே எப்படி போறது, தனக்குள்ள டீப்பா எப்படி பாக்குறது, எது பெஸ்ட், எது நல்லது, எது கெட்டது, இப்படி பிரிச்சு பார்க்கக்கூடிய அந்த பக்குவத்தன்மை குழந்தையா பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா குழந்தை பாடியா இருக்கிறதுனால மேனேஜ் பண்ண முடியல. ஆனா இதுவே அவங்க வந்து குழந்தையில இருந்து பெரியாளா ஆகி அவங்க அந்த சூழ்நிலைக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் தானே மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த பக்குவத்துக்கு ஒரு மனிதன் வந்துட்டானாலே அவனுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே புரிஞ்சிடும், எல்லாமே தெரிஞ்சிடும். எதையும் பெருசா வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அதனாலதான் மாபெரும் துறைகள்ல மாபெரும் ஒரு ஒரு சாணக்கியத்தனத்தோடையும் ஒரு சத்திரியத்தனத்தோடையும் அறிவாகவும் மிக ஆற்றல் மிக்கவனாகவும் ஒரு மனிதன் வர முடியும் என்றால் அதற்கு காரணமே இந்த மனசை வேற எதுலையும் அலைபாய விடாம தன்னை நோக்கி திருப்புறதுல தான். தன்னை நோக்கி திருப்பிட்டா தனக்குள்ள இருக்கக்கூடிய பவர் தெரிஞ்சிடும். அப்போ ஆன்மீகத்தோட உச்சகட்டம் என்பதே வந்து பாத்தீங்க அப்படின்னா, தனக்குள் 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 இன்னும் ஆழமாக, இன்னும் ஆழமாக, இன்னும் ஆழமாகன்னு சொல்லி முதல்ல ஏகனாக தொடங்கும், ஏகன் ஒருவனாக தொடங்கும். இது தனக்குள் போக 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 அநேகனாக மாறிவிடும். எப்போ ஒருத்தன் ஏகனாக ரொம்ப டீப்பா தனியா தனக்குள்ள டீப்பா போகக்கூடிய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டானோ அவனும் இந்த பிரம்மமும் ஒரு கட்டத்துக்கு மேல ஃபுல்லா ஒன்னாயிருவாங்க. அநேகனாக ஏகன் அநேகனாக மாறி விடுகிறான். இதுதான் உண்மை. ஆனா அந்த நிலையை அடையிறதுக்கு முதல்ல அவன் முடிந்த அளவுக்கு எண்ணிலே இருந்த ஒன்றையான் அறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றையான் அறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை அவர்கான வல்லரோ, எண்ணிலே இருந்திருந்து நான் உணர்ந்து கொண்டேனே அப்படின்னு சிவவாக்கியர் சொல்ற மாதிரி, அந்த எண்ணிலே இருந்து இருந்து இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு போகணும் அப்படின்னா, முதல்ல மனிதன் தனியாக இருக்கக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும். அப்ப பாருங்க, எல்லாரும் இதை கேட்டோன்னே என்னங்க அப்போ ஏதோ ஆன்மீகம் ஏதோ ஒரு சுயநலம் சார்ந்த ஒரு விஷயம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். ஆன்மீகம் சுயநலம் சார்ந்த விஷயம் போலதான் தோன்றும். ஆனால் சுயநலத்தின் உச்சகட்டம் 100% சென்று விட்டால் சுயநலம் மிகச்சிறந்த பொதுநலமாக மாறிவிடும். ஏன் அப்படின்னா, எனக்கு வேணுங்கிற விஷயத்த நான் ரொம்ப பார்த்து பக்குவமாக தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு பார்த்து பார்த்து நான் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ அது வந்து ஒரு ஃபார்முலா, கரெக்டு தானே? அப்போ அந்த ஃபார்முலாவோட உச்சத்தை ஒருத்தனே எவ்வளோ நாள் தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறது எல்லாரும் அனுபவிக்கிட்டு நம்ம வெளியில் கொடுக்குறோம் பார்த்தீங்களா. இதுக்கு பேர் தான் தத்துவங்கள், கொள்கைகள்னு சொல்லுவாங்க. அகத்தியர் தான் கண்டுபிடிச்ச ஞானத்தை, கண்டுபிடிச்ச பொக்கிஷங்களை, மருத்துவத்தை, ஜோதிட சாஸ்திரத்தை, எப்படி அகத்தியம் அப்படின்ற ஒரு அகத்திசம் அப்படின்னு வச்சுக்கலாம், அகத்தியம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இன்னைக்கு எப்படி அகத்தியம் அப்படின்றத ஃபாலோ பண்ணி இத்தனை மனிதர்கள் இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாபெரும் ஞானிகளாக இருக்கட்டும், மாபெரும் புத்தர்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ புத்திசம் அப்படின்னு வந்து வந்துருச்சு இல்லைங்களா, புத்தருடைய பாதை அப்படின்ற ஒன்று தனியாக வந்துருச்சு. அப்போது இந்த கட்டத்தெல்லாம் அடைய முடிஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மெய்ஞானம் பற்றிய அறிவு, நாம் யார் என்ற அந்த தன்னிலை உணர்தலை பற்றிய அறிவு, மிக உயர்ந்த அறிவை தரக்கூடியது இந்த மெய்ஞானம் மட்டும்தான். அப்போது இந்த மெய்ஞானத்தை சார்ந்து ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான் என்றால், அவனுக்கு இந்த உலகம், இந்த உலகத்தில் மற்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய பொருட்கள், மற்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய வணிகம், அந்நிய செலாவணி எதுவுமே தேவைப்படாது ஒருத்தனுக்கு. ஏன் தெரியுங்களா, நம்ம காலத்தில் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டியும்
மாடு கூட சொல்லலாம், மாடெல்லாம் இருந்ததுன்னு சிறப்பு. ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒரு முருக மரமும் இருந்தது அப்படின்னா அந்த வீடு பஞ்சத்தில் அடிபடவே அடிபடாது, எப்பயும் சிறப்பாக இருக்கும்னு ஏன் அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க? ஏன் அப்படின்னா அந்த ஆட்டுக்குட்டியிலேருந்து வரக்கூடிய பாலை எடுத்து நீங்கள் பால் விற்று பொழைச்சிக்கலாம், டெய்லி வருமானத்தை போக்கிக்கலாம். அதே பாலை தயிராக்கி மோர் ஆக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆட்டு தயிரையும் மாற்றலாம், மாட்டு தயிரையும் மாற்றலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற அந்த செலவுகள் அப்படின்றது தீந்துடும். இப்போது முருங்கை மரமும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முருங்கை மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த முருங்கை இலையை வச்சு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி பொழைச்சிக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு, நல்ல அயன் ஃபுட்டு, உங்களுக்கே வந்து அந்த கிரீன்ஸ் டெய்லியும் கிடைக்கும், அதை விற்று வரக்கூடிய காசு. இந்த மாதிரி தனது பஞ்சத்தை போக்கிக் கொள்வதற்காக ஒரு மரமும் ஒரு மாடும் ஒரு ஆடு இருந்தாவே போதும் அப்படின்னா, இன்னும் நம்ம பனைமரம்லாம் அதிகமாக நம்ம வளர்த்து விடுறோம் அப்படின்னா பனைமரத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுங்களா? இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே மனிதர்கள் ஆல்கஹால் குடிச்சிட்டு இருக்கான். இவன் ஆல்கஹால் குடிக்கிறதுக்கு பதிலாக என்ன கேட்டால், பேசாமல் தென்னங்கள் பணங்கள் குடிச்சிடலாம், மூலிகை சாறு. அது அந்த காலத்தில் நம்ம சித்தர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, அவங்களே அவங்களோட டயர்டுக்கு மூலிகை சாறுன்ற பேரில் தென்னங்களையும் பணங்களையும் குடிச்சிருக்காங்க. இது புராணங்களில் இருக்குது, அவங்க சித்தர்கள் எழுதுன பாடல்கள்லேயும் இருக்குது. அப்படி நம்ம இன்றைக்கி போய் ஃபுல் விஷத்தை சரக்கு வாங்கி அடிக்கிறதுல இல்லை மற்ற ஃபாரின் பிராண்டிஸ்லாம் வாங்கி அடிக்கிறது பதிலாக இன்றைக்கி நீங்கள் மூலிகை சாறு குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே கண்டினியூவாக ஒரு மனிதன் 20 நாள் மூலிகை சாறு குடிக்கிறான், தென்னங்களோ பணங்களோ குடிக்கிறான்னா அவன் உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதி குணமாகிவிடும், உடம்புல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் குணமாகிடுது, மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த உண்மையை சொன்னால் இன்றைக்கி மாஃபியா, எந்த மாஃபியா, நம்மளோட மெடிக்கல் மாஃபியா இன்னைக்கு விடாது. அதனால இன்னைக்கு வந்து நம்மளால் இன்னைக்கு சரக்குவே இன்னைக்கு வாங்கி ஆல்கஹாலே பயன்படுத்திகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போது ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வீட்டுக்கு தேவையானது அவன் நாட்டுக்கு தேவையானது அவன் வீட்டிலே விளைவிக்க தெரிஞ்சிருச்சு. நம்மாழ்வார் சொன்ன மாதிரி வீட்டிலே விளைவிக்க தெரிஞ்ச அந்த ஒரு அனுபவ அறிவு வந்துருச்சு அப்படின்னா, ஃப்ளைட் ஓடுறது ஒரு நாள் நின்றோம், டூ வீலர் ஓடுறது நின்றோம், கார் ஓடுறது நின்றோம், மற்ற அதர் டிரான்ஸ்போர்ட்லாம் நின்றோம், வருமானம் எங்கே இருந்து வராது பண்ணாங்கல்ல, இப்போது ஃபுல்லாக வந்து லாக்டவுன் பண்ணாங்கல்ல, இது எது நடந்தாலும் உனது உணவை நீயே சமைத்து உனக்கு எப்படி சாப்பிடுவது எப்படி விளைவிக்க தெரிவது அப்படின்ற அந்த அறிவு வந்து விட்டதென்றால் உனக்கு நீயே எஜமான், உனக்கு நீயே ராஜா, அப்படி இல்லைன்னா அடுத்தவங்க கை ஏந்திட்டு தான் நிற்கணும், பார்த்துட்டு தான் நிற்கணும். நம்மாழ்வார் சொன்னது போல் ஒரு மனிதன் தற்சார்பு சார்ந்து வந்து விட்டான் என்றால் அவனுக்கு தற்சார்பு பொருளாதாரம், தற்சார்பு வாழ்வியல் என்பது அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு மகத்துவம், மகத்துவமான விஷயம். இன்றைக்கி நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பெல்லாம் எதை சார்ந்து படித்தாலும் ஒரு படிப்புக்கு மார்க்குக்கு வருமானத்துக்கு தான் படிக்கிறீங்களே தவிர, தற்சார்பு பொருளாதாரத்தில் இருக்கும்போதும் ஒரு புலியே ஆப்போசிட்டில் வந்ததுனால எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்றது தெரியும், மனசை எப்படி கையாளுறதுன்றது தெரியும், மற்றவங்ககிட்ட எப்படி பேசுறதுன்ற பக்குவம் புரியும், உங்களுடைய உணவை நீங்களே விளைவித்து உங்களுடைய உணவை நீங்களே எப்படி சாப்பிட்றது அப்படின்ற அந்த பக்குவம்லாம் உங்களுக்கு அப்போ தான் தெரியும். இதெல்லாம் தாண்டி யாரையும் எதிர்பார்க்காம உங்களுடைய நாட்டுக்கு நீங்களே எப்படி ராஜாவாக இருக்கணுன்ற அந்த விளக்கம், அந்த தத்துவம், அந்த அற்புதங்கள் எப்போ ஒவ்வொன்றா தெரிய ஆரம்பிக்கும்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னை சார்ந்து இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாபெரும் அதிசயங்கள்லாம் நிகழுமே தவிர, எப்ப பார்த்தாலும் வெளியிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கான், வெளியில இருக்கிறதே பார்த்துக்கிட்டு இருக்கான், வெளியில இருக்கக்கூடிய சீனரி பாக்குறான், வெளியில இருக்கக்கூடிய சுகதுக்கங்களை பாக்குறான், சந்தோஷத்தை பாக்குறான், எப்ப பார்த்தாலும் வெளியில 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 வெளியிலன்னு இருந்தா வெளியில இருக்கக்கூடிய சுடுகாட்டிலே ஒரு நாளைக்கு நம்ம போய் படுத்துக்க வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. ஆனா இதுவே ஒரு மனிதன் இந்த உலகம் உண்மை போல இருக்கக்கூடிய பொய் என்பதை உணர்ந்து வாழும் போதே பிறவி இல்லா பெருவாழ்வுக்கு உண்டான அடித்தளம் எந்த ஒரு மனிதன் போட்டு விடுகிறானோ, 100 வருஷம்ன்றது நீ ஒரு வாழ்க்கை மாதிரி வாழ்றீங்க, ஆனால் அது ஒரு பொய்யுங்க, ஒரு டம்மி தூங்கி எந்திரிக்கிற மாதிரி மறுபடியும் ஆத்மாவை தூங்கி முழிச்சு எந்திரிப்பீங்க, அந்த உடம்பு விட்டு ஆத்மா போகும், போகும்போது தான் உங்களுக்கு தெரியும் ஆஹா இவ்வளோ நாள் இதை நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோமேன்னு, அப்போ மறுபடியும் அடுத்த பாடி கிடைக்கிறக்க வெயிட் பண்ணணும். இதுவே ஒருத்த முக்தி நிலையை அடைஞ்சிட்டானா இந்த பிரம்மத்தோடு ஐக்கியமாகி விடுவான், இதுவே பிறவியில்லா பெருவாழ்வு. இதற்கு முதல்ல ஒருத்தன் சுயநலம் சார்ந்து இருக்கணும், சுயநலத்தில் உச்சகட்டம் போயிட்டானா சுயநலம் சார்ந்த அந்த விஷயமே பொதுநலமாக வந்துவிடும். ஸோ என்னை விட்டு என் போக்கு விட்டு என் பாடுபடி நடந்துக்கிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு இருக்கக்கூடிய அந்த தன்மைக்கு பேர் தான் தற்சார்பு வாழ்வியல். அந்த தற்சார்பு வாழ்வியலில் இருக்கும்போதே நாடு சிறப்பாக எப்படி வருதுன்ற எல்லாருமே அறிவொளியில் பிரகாசிப்பார்கள். இதுதான் உண்மை.